ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா நாளை ராஞ்சியில் நடைபெற இருக்கு. இதில் முதல் இரண்டு போட்டியிலுமே தென்னாப்பிரிக்கா அணி மோசமான தோல்வி சந்திச்சிட்டாங்க. இதனால் தற்போது அந்த அணியின் கேப்டனான ஃபேஃப் டூ பிளஸிஸ் தன்னுடைய கேப்டன் அப்படின்ற உரிமையை விட்டு கொடுக்கவும் முன் வந்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா அணி 203 ரன்கள் வித்தியாசத்திலும், இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இன்னிங்ஸ் 137 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்க அணியை கதிகலங்க வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். உலக டெஸ்ட் அரங்கில் ஒரு தலைசிறந்த அணியாக விளங்கின தென்னாப்பிரிக்க அணிக்கு இது பெரிய சோதனை காலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது பற்றி பேசியிருக்கும் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டனான ஃபேஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அணியில் மூத்த வீரர்களான ஹசிம் மம்லா, ஏபிடி வில்லியர்ஸ் போன்ற வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எங்களுக்கு டெஸ்ட் போட்டியில் ஒரு மிகப்பெரிய சோதனை காலமாக அமைஞ்சிருக்கு. அவரை போன்ற வீரர்களை இனிமேல் அணியில் கண்டெடுத்து அவங்கள வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இளம் வீரர்கள் அடங்கிய தென்னாப்பிரிக்க அணியை வைத்துக்கொண்டு ரொம்பவே அனுபவம் வாய்ந்த இந்திய அணியை வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு ஃபேஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் இந்திய மண்ணில் டாஸ் வின் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இந்த டாஸ் போடுற விஷயத்தில் எனக்கு சுத்தமாக ராசியே கிடையாது. இந்தியாவுக்கு வந்து விளையாடிய கடைசி 9 போட்டிகள்லையுமே நான் டாஸில் தோல்வி அடைஞ்சு தான் இருக்கேன். இதுவே வந்து ஆட்டத்தில் ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் காரணத்தினால என்னுடைய கேப்டன் அப்படின்ற உரிமையை விட்டு கொடுத்துட்டு வேறொரு வீரரை டாஸ் போடும்போது அனுப்புவதற்கு கூட நான் தயாராக இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இது மனவேதனையை ஏற்படுத்துது. இந்தியா மற்றும் ஆசிய கண்டத்தில் உள்ள பிற நாடுகளில் டாஸ் வின் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதை பொறுத்து ஆட்டத்தோட முடிவு கூட மாறும். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் மட்டும் சுத்தமாக ஒத்தே போக மாட்டேங்குது அப்படின்னு ஃபேஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் ரொம்பவே வருத்தத்தோடு பேசியிருக்காங்க. தொடர் தோல்வியின் காரணத்தினால தன்னுடைய கேப்டனுக்கே உரிய உரிமையான டாஸ் போடும் விஷயத்தை கூட விட்டு கொடுக்க ஃபேஃப் டூ பிளஸிஸ் அவர்கள் முன் வந்திருக்கிற காரணத்தினால அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.